குண்டையில் தானம்பூ, நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்ன பூ, குசுபூ என் குசுபூ. அம்மா, எப்பவும் மூஞ்சி பளிச்சுன்னு இருக்குமே, இப்ப என்ன பியூஸ் பண்ண பல்ப்பு மாதிரி இருக்கு. ஏன்டி சொல்ல மாட்டேன், உன் அண்ணக்காரன் சேலை எடுக்க துட்ட வச்சு உன் மைனி கேரி நல்ல மேக்கப் செட் வாங்கிக்கிட்டு எனக்கு ஒரு சேலை கூட வாங்கி தரல. நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற. விதி வலியது. ஏன்டி இப்படி சொல்ற? பின் என்ன மம்மி, நீயும் நானும் சேர்ந்து போன தடவை அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க கொடுத்த காசை ஆட்டே போட்டோம்ல, அதான் நம்ம மைனி கேரி நம்மளை வச்சு பழி வாங்கிட்டவ. இதெல்லாம் வேற இவ பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காளா? இரு இரு, அவளுக்கு வசம்மா இருக்குடி. ஒன்னும் கிழிச்சுக்கல மாட்டேன், ஏன் இவ்வளவு சீனை போடுற? அப்போ இத இப்படியே விட சொல்றியாட்டி, இதுக்கு வேற முடிவே இல்லையா? எம்மா, அப்படி எப்படிமா விட முடியும்? மைனி கேரி இதுக்கு பதிலா நம்ம பழி வாங்கிடுவோம். பழி வாங்குறதா? அதாம்மா, இது கூட தெரியாதா? மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை. ஓ அப்படியாடி சொல்ற, அப்ப கொடுமை படுத்திருவோன்றியா? இதுக்கு ஒரே வழி இந்த கொடுமை தாம்மா. ஒரு வீட்ல ஒரு மருமக இருந்தானா, நாத்தனா கறி அடிக்கடி வீட்ல இருக்கணும், அப்பதான் இப்படி கொடுமை எல்லாம் படுத்த முடியும். இதுக்கு பேரு தான் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஆமாடி, ஒரு கல்ல ரெண்டு மாங்கா. ஓஹோ, மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து என்ன பேசுறாளுன்னு தெரியலையே. என்ன பேசுற போறாளுக, என்ன பத்தி தான் பேசுவாளுக? அம்மா, ஒரு கல்ல ரெண்டு மாங்காமா? ரெண்டு மாங்கா. ஆமாடி, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. என்னது இது, இவளுக்கு பேசுற பார்த்தா கல்ல கொண்டு எங்கேயோ மாங்காய் அடிச்சிருப்பாளுக்கு போல தெரியுதே. சரி, நாமளும் கொஞ்சம் மாங்காய் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எங்க மாங்கா, எங்க மாங்கா? எனக்கு உப்பு போட்டு மலவத்தல் பொடி போட்டு மாங்காய் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு மாங்காய் கொடுங்கத்து. என்ன மர்மம் நீ? என்கிட்ட வந்து மாங்காய் கேட்டுட்டு இருக்க, நான் என்ன மாமரமா? என்ன மேனி நீங்க? இல்ல நாத்து குட்டி. என்னது நாத்து குட்டியா? அடியே, வாத்து குட்டி மாதிரி இருக்க உன்னை போய் நாத்து குட்டின்னு சொல்றது காரணம் இல்லாமலா? இருடி இரு, இன்னைக்கு உன் பிட்டிய கலட்டிட்டு விட்டுறேன். என்ன மர்மே, உன் நாத்தனாரை பார்த்து நாத்து குட்டின்ற? என்னத்த நீங்க, என் புருஷனுக்கு ஒரே ஒரு செல்ல தங்கச்சி, உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, எனக்கும் ஒரே ஒரு நாத்தனார், எல்லாமே இவ தானே. இவளை கொஞ்சாம நான் பக்கத்து வீட்டு பரமசிவத்தையா போய் கொஞ்ச போறேன். ஏண்டி என்ன பார்த்து பண்ணி பண்ணின்ற? ஐயோ அண்ணி, நான் பண்ணீங்களா? அண்ணின் தான் கூப்பிடுறேன். இல்ல, எப்பவும் மைனிகேரி மைனிகேரிம்பியா, திடீர்னு அண்ணினவனே எனக்கு காதுல வந்து பண்ணின்னு கூப்பிடுற மாதிரி கேட்டுச்சு. நம்ம மரமா புள்ள எம்புட்டு நல்ல புள்ளையா இருக்கா? நாத்துக்குட்டி, உனக்கு அழகா ஒரு தக்காளி சட்னி வச்சு, ஒரு தேங்காய் சட்னி வச்சு, ஒரு முருகலா தோசை சுடன்னு ஆசைதான். பாரு, உன் மைனிகேரிக்கு காலெல்லாம் வலிக்குது, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. பரவாயில்ல, அப்படியே உனக்கு ஒரு தோசை சுடும்போது நானும் சாப்பிட்டுக்கலாம் நினைச்சேன். சரி, எனக்கு இன்னைக்கு தோசை சாப்பிட கொடுத்து வைக்கல, பழைய சோறு இருக்கு, ரெண்டு பேரும் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. என்னத்த, உங்களுக்கு மட்டும் பழைய சோறை கொடுத்துட்டு என் நாத்துக்குட்டிக்கும் பழைய சோறை கொடுத்துட்டு நான் என்னத்தான் சாப்பிடுவேன்? நானும் பழைய சோறு தாங்கத்த, தோசை சுடுறதுதான் எனக்கு கால் வலிக்குது. இல்ல என்னமா பொசுக்குன்னு இப்படி கிட்டப்பட்ட? நான் சும்மா இருக்கிறதுக்கு தானே நம்ம வீட்லயே வந்திருக்கேன். ஒரு கல்ல ரெண்டு மாங்கான தாய் மகளும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்களா? ஆமாட்டி, இப்ப என்னடி பண்றது அதுக்கு?
மைனிகாரி வந்து என்ன செல்லம் கொஞ்சனோனே இப்ப என்னை போய் பேச சொல்ல சொல்லிய. ஒரே ஒரு தோசை சொட்டு கொடுத்தா குரங்காடி போற. ஒரு தோசை இல்லம்மா, ஒரு தோசை இல்ல, அரை தோசை கூட என் மைனிகாரிக்கு நான் சுட்டு தர மாட்டேன். பாத்துக்க, என் மாமியார் கேட்டல நான் சுட்டு தர மாட்டேன். நம்ம வீட்டுல இருந்து மைனிகாரிக்கு நான் தோசை சுட்டு தரமாக்கும். என் மாமியாரே இதுக்கு பரவாயில்ல. என்ன இங்க சத்தம், என்ன இங்க சத்தம்? பாருங்க உங்க பொண்ணு நான் அக்கறையா பேசினா அவ இப்படி குப்புற குப்புற கவுத்திடிச்சு பேசுற ஆன்டி. நீங்க ஆன்டி மட்டுமா, எனக்கு அம்மா மாதிரி இல்லையா? அவளுக்கு கொஞ்சம் எடுத்து புத்தி சொல்லுங்க ஆன்டி. நீ எம்புட்டு நல்லவனா இருக்க மருமகளே. என்ன நான் பழைய சோறு சாப்பிட்டுக்கிறேன். இதான் நல்ல சான்ஸ், இப்ப குடுத்துற வேண்டியதான். இந்தாங்க ஆன்டி, உங்களுக்காக பால்கோவா பிடிக்குமே ஆசையாசையே பால்கோவா செஞ்சதெல்லாம் எனக்கு கால் வலி வந்துருச்சு பாத்துக்கோங்க. எப்பாடா கடையில வாங்கின பால்கோவாவை கவர் பிரிச்சு வச்சு நானே செஞ்சேன்னு சொல்லி சீனை போட்டாச்சு. இதுக்கு எப்படி இருக்கு ரியாக்ஷன் பாக்கலாம். ஐயோ ஆண்டி, கோவத்துல நாத்து குட்டி கிட்ட வீடு துடைக்கணும், வீட்டை பெருக்கணும், அதுக்கப்புறம் துணி எல்லாம் கூட துவைக்கணும், அப்புறம் வீட்டுல ஒற்றையெல்லாம் கூட அடிக்கணும், வாச தொழிச்சு கோலம் போடணும், எல்லா வேலையும் கொடுத்துடாதீங்க. பாவோ நம்ம நாத்து குட்டி, அவ எப்படி ஒத்தையில இம்புட்டு வேலையும் செய்வா ஆண்டி? கடையில கெட்டு போன 10 ரூபா பால்கோவாக்கு இம்புட்டு வேலை நடக்கணும் நினைச்சு பாக்கலையே. இப்படி தெரிஞ்சா டெய்லி ஒரு பால்கோவா பார்சல் வாங்கிடலாம். சரி ஆண்டி, இன்னைக்கு பால்கோவா, நாளைக்கு உங்களுக்கு ரசகுல்லா வாங்கிட்டு வரேன், அப்புறம் நாளானைக்கு குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வரேன் ஆண்டி. யாப்பாட, ஒரு பால்கோவாவில் இன்னைக்கு வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சு. அம்மா வீட்டெல்லாம் பெருகிட்டே அடுத்தது மா போடணுமா? போடுறேன் போடுறேன். அடியே என் மருமகளை பாத்தியாட்டி, இன்னைக்கு பால்கோவா வாங்கின மாதிரி நாளைக்கு ரசகுல்லாவா, நாளானைக்கு குலாப் ஜாமுன் ஆண்டி. ஐயோ ஐயோ போச்சே, பால்கோவாக்கே வீட்டில் இருக்க அம்புட்டு வேலையும் தந்துட்டீங்க, இன்னும் ரசகுல்லா குலாப் ஜாமுக்கு என்னெல்லாம் வேலை கொடுக்க போறீங்கன்னு தெரியலையே. என்னடி இப்படி சொல்ற? பின்ன உனக்கு 10 ரூபா பால்கோவா கடையில் வாங்கி கொடுத்துட்டு பயணிக்கேறி என்ன எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டாவா? போம, இதுக்கு என் மாமியாரே தேவலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை பை. டாடா, பை பை.